சிங்கள மக்களை இனவாத உருவேற்றி அவர்களை உசுப்புவதன் மூலம் சிங்கள மக்களின் வாக்குகளை சுருட்டுவதற்கு ராஜபக்சக்கள் முயல்கின்றார்கள். அதற்காகவே சிங்கள பௌத்த ராணுவத்தினரை மாத்திரம் உள்ளடக்கி கிழக்கு செயலணி அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளருமான இ சந்திரசேகரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கூறினார். கிழக்கு மாகாணத்துக்குரிய ஒரு விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த செயலணியின் மூலமாக இதுநாள் வரைக்கும் கிழக்கு மாகாணத்திலிருந்த தமிழ் மக்களுடைய பாரம்பரியங்கள் அனைத்தும் சிதைக்கப்படுமா என்கின்ற பயம் அல்லது வாரான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஏற்படுவது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு ராஜபக்சாக்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் மக்கள் விசேடமாக மறுபுறத்தில் முஸ்லீம் மக்கள் தாங்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. அதனால வேண்டி அங்கே சிங்கள மக்களை சூடேற்றணும், சிங்கள மக்களை இந்த இனவாத தீனியை போட்டு சதா காலமாக சூடேற்றி கொள்ளணும். அதற்கு ஒரு ஒரு இதாகத்தான் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்துக்குரிய இந்த செயலணி. அந்த செயலணியை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது அதில் உட்பட இராணுவ வீரர்கள் மறுபுறத்தில் எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் பல்வேறு விதமான வரலாற்று, நான் சொல்கிறேன் வரலாற்று வரலாற்றாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த வரலாற்றை திருப்திப்படுத்துகின்ற ஒரு பக்கம், ஒரு பக்க சார்பாக மாத்திரம் இதை பார்க்கின்ற பல பிக்குமார்களும் கூட இதில் உள்ளடங்கியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட இது மிகவும் ஒரு மோசமான செயல் நிச்சயமாக. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், என்ன வேறு எதுவும் இல்லை, இதுகளுக்கு எதிராக போராட்டமின்றி எதுவும் முடியாது. அவ்வாறு போராடுவதற்கு நிச்சயமாக ஒரு ஒரு களம் தான் வேறு எதுவும் இல்லை பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்கு நிச்சயமாக இதற்கான ஒரு போர்க்குழல் எழுப்புகின்ற அணியினரை பலப்படுத்த வேண்டும், அது தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்த வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம்.